குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இப்போது 11th பயோசுவாலஜியில் 11th லெசன் வேதிய ஒருங்கிணைவு என்கிற 11th லெசனில் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ், அதாவது புக் இன்சைட் அண்ட் புக் பேக் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி வேதிய ஒருங்கிணைவு அப்படிங்கிற பாடத்தினுடைய பின்பகுதியில் ஒட்டிட்டு உங்களுடைய புக்கில் இதற்கான ஆன்சரை குறித்து படித்து 3-4 டைம்ஸ் எழுதி பாருங்கள். எக்ஸாமுக்கு ரெடி ஆகிக்கோங்க. ஃபஸ்ட்டு டூ மார்க் வேதிய தூதுவர்கள் எது ஏன். நாளமில்லா சுரப்பிகளின் 3 வகைகள் யாவை உதாரணம் தருக. நாளமில்லா சுரப்பிகளின் அரசன் எது ஏன். ஹைப்போதலாமஸ் குறிப்பு வரைக ஹார்மோன்கள் யாவை. ஹைப்போதலாமஸினால் வெளிவிடப்படும் ஹார்மோன்கள் யாவை. ஹைப்போதலாமஸின் பணிகள் யாவை. அடினோஹைப்போஃபைசிஸின் 3 பகுதிகள் யாவை. அடினோஹைப்போஃபைசிஸின் 6 ஹார்மோன்கள் யாவை. நியூரோஹைப்போஃபைசிஸின் ஹார்மோன்கள் யாவை. ACTH-இன் பணிகள் யாவை. அட்ரினோ கார்டிகோட்ராஃபிக் ஹார்மோன் ACTH அல்லது அட்ரினல் கார்டெக்ஸை தூண்டும் ஹார்மோன் பணிகள் யாவை. FSH-இன் பணிகள் யாவை. ஃபாலிக்கிள் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அல்லது ஃபாலிக்கிள்களை தூண்டும் ஹார்மோனின் பணிகள் யாவை. இனப்பெருக்க ஹார்மோன்கள் என அழைக்கப்படுவது எது ஏன். இனப்பெருக்க ஹார்மோன் என அழைக்கப்படுவது எது ஏன். LTH-இன் பணிகள் யாவை. LTH என்றால் என்ன. லியூட்டியோட்ராஃபிக் ஹார்மோனின் பணிகள் யாவை. LTH என்றால் என்ன. 13வது க்வெஸ்சன், ஆன்டிடயூரட்டிக் ஹார்மோன் எது ஏன். ஆன்டிடயூரட்டிக் ஹார்மோன் எது ஏன். துரித பிறப்பு ஹார்மோன் எது ஏன். மெலட்டோனின் உடற்செயலியல் விளைவு யாது. மெலட்டோனினின் உடற்செயலியல் விளைவு யாது. 16வது க்வெஸ்சன், தைரோகால்சிட்டோனின் பணிகள் யாவை. தைரோகால்சிட்டோனின் பணிகள் யாவை. பாராதைராய்டு சுரப்பி குறிப்பு வரைக. பதினெட்டாவது க்வெஸ்சன், தைமஸ் சுரப்பி ஒரு பகுதி நாளமில்லா சுரப்பி, மறுபகுதி நிணநீரிய உறுப்பு, காரணம் கூறு. தைமஸ் சுரப்பி சுரப்பியின் ஒரு பகுதி நாளமில்லா சுரப்பி, மறுபகுதி நிணநீரிய உறுப்பு, காரணம் கூறு. அட்ரினல் கார்டெக்ஸின் 3 பகுதிகள் யாவை. சோனோகுளோமருலோசாவின் ஹார்மோன்கள் யாவை. சோனா வெசிகுலேட்டாவின் ஹார்மோன்கள் யாவை. சோனா ரெட்டிகுலாரிஸின் ஹார்மோன்கள் யாவை. 23வது க்வெஸ்சன், அட்ரினல் மெடுல்லாவின் ஹார்மோன்கள் யாவை. இதயம் எவ்வாறு பகுதி நாளமில்லா சுரப்பியாக செயல்படுகிறது. சிசிகே அல்லது கோலிசிஸ்டோகைனின் பணிகள் யாவை. இருபத்தி ஆறாவது க்வெஸ்சன், இரைப்பை குடல்பாதை ஹார்மோன்கள் யாவை. சிறுநீரகத்தால் சுரக்கப்படும் ஹார்மோன்கள் யாவை. 27th க்வெஸ்சன், சிறுநீரகத்தால் சுரக்கப்படும் ஹார்மோன்கள் யாவை. ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு 5 மார்க் க்வெஸ்சன். இதே லெசனில் 5 மார்க் க்வெஸ்சன், பிட்யூட்ரி சுரப்பி அல்லது ஹைப்போஃபைசிஸின் அமைப்பினை படத்துடன் விவரி. வளர்ச்சி ஹார்மோனின் உடற்சியலியல் விளைவுகள் யாவை. GH ஹார்மோன் அல்லது குரோத் ஹார்மோன் அல்லது வளர்ச்சி ஹார்மோனின் உடற்சியலியல் விளைவுகள் யாவை. பீனியல் சுரப்பி ஒரு நாளமில்லா சுரப்பி நியாயப்படுத்து. உடற்சியலியல் விளைவுகள் யாவை. பீனியல் சுரப்பி ஒரு நாளமில்லா சுரப்பி நியாயப்படுத்து. உடற்சியலியல் விளைவுகள் யாவை.
தைராய்டு சுரப்பியின் அமைப்பை படம் வரைந்து விவரி. தைராய்டு சுரப்பியின் அமைப்பை படம் வரைந்து விவரி. தைராக்சின் அல்லது டெட்ரா அயோடோ தைரோனின் அல்லது T4 என் பணிகள் யாவை? தைராக்சின் அல்லது டெட்ரா அயோடோ தைரோனின் அல்லது T4 பணிகள் யாவை? பாராதைராய்டு ஹார்மோன் அல்லது பரத்தார்மோன் பணிகள் யாவை? அட்ரினல் சுரப்பியின் அமைப்பினை படத்துடன் விவரி. அட்ரினல் சுரப்பியின் அமைப்பினை படத்துடன் விவரி. 8th question. அட்ரினல் கார்டெக்ஸ் ஹார்மோன்களின் பணிகளை பட்டியலிடுக. அட்ரினல் கார்டெக்ஸ் ஹார்மோன்களின் பணிகளை பட்டியலிடுக. 9th question. அட்ரினல் மெடுல்லா ஹார்மோன்களின் பணிகளை பட்டியலிடுக. அட்ரினல் மெடுல்லா ஹார்மோன்களின் பணிகளை பட்டியலிடுக. 10th question. சிறுநீரகம் ஒரு நாளமில்லா சுரப்பியாக எவ்வாறு செயல்படுகிறது? சிறுநீரகம் ஒரு நாளமில்லா சுரப்பியாக எவ்வாறு செயல்படுகிறது? 11th question. இரைப்பை குடற்பாதை எவ்வாறு பகுதி நாளமில்லா சுரப்பியாக செயல்படுகிறது என்பதனை விவரி. இரைப்பை குடற்பாதை எவ்வாறு பகுதி நாளமில்லா சுரப்பியாக செயல்படுகிறது என்பதனை விவரி. ஸ்டூடெண்ட்ஸ், நாளமில்லா சுரப்பி மண்டலம் அல்லது வேதிய ஒருங்கிணைவு என்கிற 11th lesson பற்றி பார்த்தோம். இம்பார்ட்டன்ட் 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்ஸ் இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.